நாவுக்கரசு பெருமானார் திருமணைப்பாடி நாட்டிலே அவதாரம் செய்திருந்தார்கள். அவருடைய தந்தையார் புகழனாரும் மாதினியாரும் தாயார் இல்லைங்களா, அவர்கள் உடன் பிறந்தவர்கள் திலகவதி அம்மையார் என்று சொல்லக்கூடிய அக்கா அவர்களோடு உடன் பிறந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த குறுக்கையர்குடி என்று சொல்லக்கூடிய திரு ஆமூர்னு ஊர் பெயர், பன்ருட்டியிலேருந்து மேற்கே ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா இருக்கும். அந்த ஊரிலே அவங்க அப்பர் பெருமான் அவதரித்தார். அங்கே இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் குறுக்கையர்குடின்னு பேர். அந்த ஊரிலே அவதரித்தார்கள். அந்த அவருடைய வரலாற்றிலே அப்பர் பெருமானுடைய அக்கா உடன் பிறந்தாருக்கு கலிப்பகையார் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரரை மணமுடிப்பதற்காக நிச்சயம் செய்து வந்திருந்தார்கள். அவர் போருக்கு சென்றிருந்தார். அந்த காலகட்டத்திலே அப்பர் பெருமானுடைய தாயாரும் தந்தையாரும் வானுலகத்தில் அடைந்து விடுகிறார்கள். அப்போ இருவரும் அக்காவும் தம்பியும் மட்டும் இருக்கிறாங்க. சரி, அக்காவுடைய வீட்டுக்காரர் வருவார், கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற இருந்தெல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்தார். அப்புறம் அவர்களுக்கு அந்த உலகியல் சார்பு ஏற்படும் பொழுது சமண சமயத்தை பெரிதாக நினைத்து சமண சமயத்தை சார்ந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் திலகவதி அம்மையார் பன்ருட்டி அருகிலே இருக்கக்கூடிய அந்த திருவதிக விரட்டானத்திற்கு வந்து திருப்பணி செய்து வந்திருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகாக அப்பர் பெருமானார் சமண சமயத்தில் பெரும் உயர்வை எய்தி தருமசேனர் என்ற பட்டத்தை பெற்று பெரிய ஆளாக இருக்கிறார். ஆனால் தமக்கையார் தன்னுடைய தம்பி இப்படி புறச்சமயத்திற்கு சென்று விட்டாரே என்று கவலையோடு பெருமான் இடத்து தினம் தினம் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலே பெருமான் அவருடைய கனவிலே எழுந்தருளி, உன்னுடைய மனக்கவலை ஒழினி அப்படின்னு சொல்லி, உன்னுடைய தம்பி முன்னமே என்னை அடைய தவம் செய்திருந்தான் அப்படின்லாம் சொல்லி சூளை கொடுத்து ஆட்கொள்வோம்னு சொன்னார். அதன்படி சூளை கொடுக்கப்பட்டது பெருமானாருக்கு. வயிற்று வலி தாங்க முடியாமல் அவர் இருக்கும் பொழுது சமணர்கள் செய்த மருத்துவங்கள் எல்லாம் தீர்க்காததுனாலே அங்கிருந்து ஒருத்தனுடைய வேலையாளை அனுப்பிவித்து தமக்கையாரை வரும்படியாக அழைத்தார். அவங்க வரவில்லை, அமன் பாழியார் இடத்துக்கு வருவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே அவரே தன்னுடைய தமக்கையாரை தேடி வந்து திருவதிக விரட்டானத்தை அடைந்தார். திருவதிக விரட்டானத்திலே அப்பர் பெருமானார் அவருடைய திருவடியில் விழும் பொழுது பரசமய குழி விழுந்தீர் எழுந்தீர்னு எழுப்பித்தார்கள் இல்லைங்களா. அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கும் பொழுது அவருடைய அக்கா பரசமய குழி விழுந்தீர் எழுந்தீர் எழுந்து திருநீர் அள்ளி கொடுத்தாங்க. பெருவாழ்வு வந்ததுன்னு வாங்கினார் திருநீரை. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டாகவே அதை தான் கருதினார். அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கையாக அந்த திருநீரை வாங்கி குருவார அணிந்து தன்னுடைய தமக்கையார் அக்காவுக்கு முன்னாடி வரும்பொழுது அவங்க சுவாமியை சேர்ந்து வழிபாடு செய்வாயாகன்னு சொல்லி அந்த உழவாரத்தினுடைய பொருட்கள் எல்லாம் கையில் கொடுக்குறாங்க. அதனால் உழவாரத்தனி நாயகர் தன்னுடைய அக்காவினால தான் அவருக்கு அந்த பேரே வருகிறது. அதனால தான் அனைத்துயிருக்கும் அருள் தாங்கின்னு அவளே சொல்கிறாங்க. அப்போது அங்கிருந்து உள்ளே சென்று பெருமானை வழிபாடு செய்து அங்கே கூற்றாயினவாறு விளக்கு கிளீர் அப்படின்னு பதிகம் பாடுகிறார்னு பார்த்தோம். பெருமானார் அவருக்கு சூரிய நோயையும் தீர்த்தருளி அவருக்கு நாவுக்கரசு என்று ஒரு நாமத்தையும் கொடுக்குறார். நாவுக்கரசு என்னும் நயப்பூர்வ நாமம் உலகேழிலும் மண்ணுக அப்படின்னு பெருமானாரே ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு அந்த திருநாமத்தோடு அங்கேயே இருந்து கொண்டு தொண்டு செய்யும் காலத்திலே சமணர்கள் எல்லாம் கூடி அரசு நடத்தை சென்று கோள் செய்கிறார்கள். நம்முடைய சமயத்திலிருந்து நல்ல வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் சைவ சமயத்திற்கு சென்று விட்டான், அதனாலே அவரை நாம் துன்புறுத்த வேண்டும் என்று அரசனுக்கு சொன்னதுனாலே அரசன் அவரை அழைத்து வர சொன்னார். அழைத்து வரும்பொழுதே முதல்ல அங்கே இருக்கக்கூடிய வீரர்களிடத்தே நாமார்க்கும் குடியல்லும் நமனையஞ்சம்னு பாடினார் பதிகம் இல்லைங்களா. நேராகவே சொன்னார் அந்த பதிகமே நேராக சொன்னது போல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போது அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்களுடைய விண்ணப்பம் பண்ணதுனாலே சென்று அங்கே அமணர்கள் செய்த கொடுமைகள் எல்லாம் பார்த்தோம். நேற்றறியில வைத்தது, யானையினுடைய காலில் இடர வைத்தது, அப்புறம் நஞ்சு கொடுத்தது இல்லையா, நனிபள்ளி தேவாரத்தில் சொல்லான்னு பார்த்தோம் இல்லையா, அப்புறம் கடலில் கட்டி போட்டது இல்லையா, கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சி வாயவேனர் அப்படியெல்லாம் அவர் மேம்பட்டு மேலே வந்து அதற்கு பிறகு அங்கிருந்து அரசனையும் சைவ சமயத்திற்கு மாற்றி அவர் தன்னுடைய பெயரால் குணபர ஈச்சரம் என்ற ஒரு கோயிலை திருவதிகளை எடுத்தார்னு பார்த்தோம். அங்கிருந்து புறப்பட்டு தென்னாட்டு தலையாத்திரையாக வர வேண்டும், தெற்கே உள்ள தலங்களை எல்லாம் காவிரிக்கிற தலங்களை பார்க்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு பெண்ணாகடத்திற்கு வந்தார்கள். பெண்ணாகடத்தில் அவர் சூலமும் இடபக்குரியும் கேட்டார்ல, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் அப்படின்னு கேட்டார் இல்லையா. முன்னார் மின்னார் மூவிலை சூலம் என்மேல் பொறியின்னு கேட்டார். அங்கே பூதத்தின் மூலமாக சுவாமி அவருக்கு சூளக்குரியும் இடபக்குரியும் விட்டார். அங்கிருந்து புறப்பட்டு முதுகுன்று மொழியாக தில்லை அடைந்தார்கள். தில்லை வரும்பொழுது அறிவில் பெரியவர் அணைகின்றாருன்னு அந்த பூவை பறவைகளெல்லாம் எப்படி அப்பர் சுவாமி வணங்குறதுன்னா புராணத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். அதற்கு பிறகு அங்கிருந்து தில்லை வந்து தரிசனம் செய்யும் பொழுது சுவாமி அவருக்கு என்று வந்தாயினும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன் கேட்டார்னு பார்த்தோம். அதற்கு இவர் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி
அன்னை ஒரு பதில் சொன்னதாகவும் பார்த்தோம். அங்கிருந்து கொண்ட உழவாரம் செய்யும் பொழுது திருவேட்களம் முதலிய தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு அதற்கு பிறகு திரும்ப தில்லையில் வரும்பொழுது அவர் ஞானசம்பந்த பெருமானை பற்றி கேள்விப்படுகிறார். சீர்காழியிலே ஞானசம்பந்தர் என்ற ஒரு 3 வயது குழந்தை பெருமானுடைய திருவருளை பெற்றிருக்கிறது என்று கேள்விப்படும்பொழுது, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போனார் இல்லையா, தில்லை சிதம்பரத்தினுடைய வீதியை புரண்டு வளங்கொண்டு சீர்காழிக்கு சென்று அங்கு ஞானசம்பந்த பெருமானாரை பார்க்கிறார். இவர் அவர் அப்பரேன்னு அவர் அழைக்க அவர் அடியன் என்று சொன்னதாக பார்த்தோம். அருட்பெருகு தனிக்கடலும் அன்பு செறி கடலும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் எல்லாரையும் நிறைய பேர் எழுதிருந்தீங்க பரீட்சையில், நல்லா எழுதிருந்தீங்க, சூப்பர். அப்புறம் அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமான் எடுத்து விடைபெற்று கொண்டு காவிரிக்கரை தலங்கள் இரண்டையும் கலந்து சென்றான்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பூம்புகார், பல்லவனீஸ்வரம், சாயாவனம், செம்மனார் கோயில், மயிலாடுதுறை, கும்பகோணம், இப்படியே நல்லூர் வரைக்கும் போனார். நல்லூரில் அவருக்கு திருவடி கிடைத்தது. பெருமானுடைய திருவடி வேண்டும்னு கேட்டார் இல்லையா. கோவாய் முழுகி கூற்றம் வந்து என்மேல் குமைப்பதன் மூலம் பூவார் அடிச்சுவோடு என்மேல் பொறின்னு கேட்டார் இல்லையா. அதனாலே அவர் நல்லூருக்கு வாவான்னு சாமி சொன்னதுனாலே அங்கே நல்லூரில் அவர் சத்தியமூட்டத்தில் கேட்டார், நல்லூரில் கிடைத்தது. அங்கிருந்து புறப்பட்டு திருப்பயணத்துக்கு போனார் இல்லைங்களா. திருப்பயணத்துக்கு போகும்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூருக்கு செல்லும் பொழுது, அங்கே திங்களூர் மணிமாட திங்களூர்னு சேக்கரா சாமி சொல்லுவாங்க, திங்களூர் ஊர் பேர். அதை எப்படி சொல்கிறார் இவர், திங்களூர் மணிமாடம், மணிமாடனா மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாடம், அங்கே திங்கள் மேலே ஊர்ந்து வருகிறது, அதனால் திங்களூர் மணிமாட திங்களூருங்கிறார். பிரித்து பார்த்தோன்னா ரெண்டுமே திங்களூர் திங்களூர்னு இருக்கும். அதேமாரி ஆக்கூர், அதை திருவாக்கூர் திருவாக்கூர் ரெண்டு தான் சொல்லுவார். திருவினை ஆக்கும் ஊர் திரு ஆக்கூர் அப்படிங்கிறார். திருவாமூர் அப்புறம் சாமி பிறந்தவரையும் திருஆமூர் திருஆமூர்னு பிரிப்பார். அது ரெண்டு இடத்துல திருவாமூர் திருவாமூர், திருவாக்கூர் திருவாக்கூர், திங்களூர் மணிமாட திங்களூர் அப்படின்னு காமிப்பார் சேகர சாமி. இதெல்லாம் அவருடைய கவி நயம் இதெல்லாம். திங்களுக்கு செல்லும்பொழுது அப்பர் பெருமானுடைய பெயரெல்லாம் எங்கு பார்த்தாலும் சந்தமுற வரைந்து வைத்ததை பார்க்கிறார். திருநாவுக்கரசு அறச்சாலை, திருநாவுக்கரசு குளம், திருநாவுக்கரசு பாடசாலை, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் முதலிய அறங்காலெல்லாம் பார்க்கும்பொழுது, எல்லாம் யார் இதெல்லாம் பண்ணுறா இந்த பெயரில் என் கேட்கும்பொழுது, அப்பூதிரிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்பூதிரிகளுடைய வீட்டிற்கு சென்று அங்கே தன்னை முதலில் அறிவித்து கொள்ளாமல் இல்லையா, ஆரணையும் சடைமுடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தவங்கள் எல்லாம் அறத்திலெல்லாம் நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுதிய காரணம் என்கொள் அப்படின்னு கேட்கிறார். போய் வேறொரு பேர் ஒன்றே ஒரு கடுப்பு வந்துட்டு இல்லையா, வேறொரு பேர் எப்படி சொல்ல ஒரு பேர் இல்லையா. அவன் வஞ்சமணர் சூழ்ச்சியெல்லாம் திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தும் திருப்பேரோ வேறொரு பேர், அவரோட பேரை போய் வேறொரு பேர் சொல்லு, எங்கூரை வீர் நீர் தான் மங்களமும் திருவேடம் கொண்டும் இவ்வகை மொழிந்தீர் எங்குரை வீர்னு கேட்குறார் இல்லையா. அப்புறமேலுக்கு அருள பெரும் சூளையினாலே ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையன் யான் அப்படின்னு அப்பர் சாமி தன்னை அறிவித்து கொண்டதுக்கு பிறகு அங்கு உணவு திருவமுத ஏற்பாடு செய்கிறார்கள். அங்கே மூத்த திருநாவுக்கரசுக்கு நாகம் தீண்ட அவரை உட உயிர்ப்பிப்பதற்காக அப்பூதிரிகள் நாயனார் தன்னுடைய குழந்தையினுடைய மறைவை மறைத்துவிட்டு அப்பர் சாமிக்கு திருவமுத செய்ய புறப்படுகிறார்கள். அதை அறிந்து கொண்ட அப்பர் பெருமானார் தன்னுடைய குழந்தைக்கு ஒன்றுகொலாம் அப்படின்னு சொல்லி திருப்பயணம், நம்ம சென்றோம் இல்லையா திருப்பயணம் அந்த தலத்துக்கு போய் வழிபாடு செய்து குழந்தையை உயிர்த்தெழுப்புகிறார். திரும்ப அங்கேயிருந்து திரும்ப புறப்பட்டு திரும்பவும் திருவாவூர்தலை வழியாக திருவாரூருக்கு போகணும்னு எண்ணம் வர்றதுனாலே திருவாரூருக்கு வந்ததாக பார்த்தோம். திருவாரூருக்கு வந்து திருவாரூர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்கே திருப்புகலூருக்கு போனார். அந்த இடைவேளையிலேயே சீர்காழியிலிருந்து புறப்பட்ட ஞானசம்பந்த பெருமானார் தன்னுடைய தலையாத்திரையில் முடித்து கொண்டு வந்து புகலூரில் எழுந்திருந்தார். புகலூரில் இருவரும் இரண்டு பேரும் சந்தித்து கொண்டார்கள் இல்லையா, தந்து கொண்டு அங்கிருந்து ஒரே தலையாத்திரை இருவரும் புறப்படுகிறார்கள். அங்கிருந்து அம்பர் மகாலம் திருக்கடையூர் வழியாக போய் திரு ஆக்கூருக்கு வந்து அங்கே திருவிழிமலைக்கு வந்துடுறாங்க. திருவிழிமலையில் வந்து பஞ்சகாலம் வருகிறது. இருவரும் பெருமானிடத்தை பாடி பெற்ற பரிசில் பழங்காசுன்னு சுந்தரமூர் சாமி சொல்கிறாங்க. பரிசில் பழங்காசு, நீ இச்சையால் காசு நல்குவீர் அப்படின்னு சுந்தரமூர் சாமி சொல்கிறார். நீ எதுக்கு தெரியுமா அவங்களுக்கு வாசி இல்லாத காசு கொடுத்த, உனக்கு பாட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்த, இச்சையால் காசு நல்கினீர்னே சொல்கிறார். பின்னாடி வந்த சுந்தரமூர் சாமி அந்த வரலாறையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வேதாரண்யம் வழியாக இது திருத்துறைப்பூண்டி வழியாக மறைக்காட்டுக்கு செல்கிறார்கள். திருமறைக்காட்டிலே அங்கே வேதங்கள் கதவை அடைத்து வைத்திருக்கிறது. பெருமானுடைய திருக்கோயிலை கதவத்தை அடைத்து வைத்திருக்கிறது. கதவத்தை அடைத்து வைத்திருக்கும் பொழுது அங்கே அப்பர் சுவாமிகளை பார்த்து, நீங்கள் கதவம் திறக்கப்பாடும் அப்பர் அப்படின்னு சொன்னதுனால இவர் பன்னினேர் மொழியால் உமை பங்கோரோ, மணிநேர் வளம்சை மணினார் வளம்சை மறைக்காடரோ, கண்ணினால் உன்னை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்துவினேன் பாடுறாரு. 11 பாடல் பாடினதுக்கு பிறகு தான் கதவு திறக்கிறது. அரக்கனை விரலால் அறத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றில் எம்பெருமானீரே, சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக்காடரோ, சரக்கை கதவும் திறப்பிமினேன்னார். அப்போ கதவு திறந்தது.
அதற்கு பிறகு உள்ளே சென்று வழிபாடு செய்துவிட்டு திரும்ப வெளியில் வரும்பொழுது கதவு திறக்கும்படியாகவும் அடைக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமானாரை அடைக்கப்பாடுமாறு அப்பர் சுவாமிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ சதுரம் மறைதான் துதி செய்துன்னு தொடங்கக்கூடிய பதிகம் பாடினார். முதல் பாடலிலேயே கதவும் அடைத்து கொண்டதுன்னு பார்த்தோம். அப்போ பெருமானார் தம இறக்கம் ஒன்றிலிருந்து பாடிவிட்டோமேன்னு அப்பர் சுவாமிக்கு மனசில் ஒரு வருத்தம். அதனாலே அவர் இரவு சரியாக தூங்காமல் படுத்துட்டு இருந்தார். அப்போது இறைவன் கனவுலே வந்து வாய்மூரில் இருப்பும் தொடரவான்ட்டு போனார் இல்லைங்களா. அப்போ ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமி இரவில் எங்கே எழுந்து போகிறாரேன்னு அவரும் பின்னாடியே போகிறாரு. அங்கே போகிற வழியிலேயே சாமி பாதியிலே மறைஞ்சிடறாரு. அப்போ பொன்னின் திருக்கோயில் ஒன்று காட்டி உள் புகுந்ததும் பொய்களோ கழிய கண்டிலேன் கண்ணெதிரே கண்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்பர் சாமின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஞானசம்பந்தர் வந்து இங்கே பின்னாடி நிற்கிறாரு. அப்போ சொல்கிறார், திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் உண்ணின்றார் மறைக்க வல்லரோ வாய்மூர் அடிகளார் பிறைக்கோள் செஞ்சாரே இவர் பித்தரே அப்படின்னாரு. அப்போ ஞானசம்பந்தருக்கு காட்சி கிடைக்கிறது. ஞானசம்பந்தர் காட்ட அப்பர் சுவாமிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆடல் காட்சியை கண்டார்கள். அப்போ இருவருமே பதிகம் பாடுகிறார்கள். பாடடியார் பரவக்கண்டேன்னு அப்பர் சுவாமி பதிகம் பாடினாங்க. தளிரில வளர்வழி உமை அப்படின்னு ஞானசம்பந்தர் பதிகம் பாடினார் அப்படின்னு புராணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வாய்மூர்லேருந்து திரும்பி திருமறைக்காட்டுக்கு வந்தாங்க. அப்போது தென்னாடு பாண்டி நாட்டு மதுரையிலிருந்து மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சரி நாயனாரும் அங்கிருந்து அனுப்பிய ஆட்கள் எல்லாம் அழைப்பதற்காக ஞானசம்பந்த பெருமானை அழைப்பதற்காக வந்தார்கள். அவர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு சென்று விட்டார். அப்பர் சுவாமி இங்கிருந்து புறப்பட்டு திருவாவூர்துறைக்கு வந்தார். திருவாவூர்துறைக்கு வந்து அங்கே ஞானசம்பந்த பெருமானாருக்கு இறைவன் கொடுத்த 1000 பொற்கிழி கொடுத்ததை சிறப்பித்து பதிகம் பாடுகள் இல்லையா. காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் அவர் துறையினாரேன்னு பாடினார். அங்கேருந்து புறப்பட்டு ஆரே விடுதலைக்கு போனார். அங்கு சமணர்கள் எல்லாம் 1000 சமணர்கள் இறைவனுடைய கோயிலை மறைத்து வைத்திருந்தார்கள். அதனாலே அவர் உண்ணாவிரதம் இருந்து அதனாலே இறைவன் சென்று மன்னனுடைய கனவில் சென்று அந்த விஷயத்தை தீர்த்து வைப்பாயாக சொன்னதுனாலே அரசன் வந்து தீர்த்து வைத்தான்னு பார்த்தோம். அங்கே தலையெல்லாம் பறிக்கும் சமன் அப்படின்னு பதிகம் பாடினாங்க. அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி திருவானைக்கா சென்று அப்படியே திருப்பங்கிலிக்கு போனார். திருப்பங்கிலிக்கு போகும்பொழுது அவருக்கு வழிநடையில் பசியும் தாகமும் ஏற்பட்டது. அப்போ இறைவன் திருப்பங்கிலி இறைவன் பொதிசோறு கட்டி கொண்டு ஒரு சோலையையும் ஒரு குளத்தையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு வேதியர் இடத்துல வந்திருந்தார்னு பார்த்தோம். அங்கே அப்பர் பெருமானை ஆட்கொண்டு அவருக்கு பொதிசோறு கொடுத்து ஆற்றுப்படுத்தி கூடவே சென்று திருப்பங்கிலி வரைக்கும் விட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். திருப்பங்கிலையும் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு சென்று விட்டார் இல்லையா. நினைத்து தொழுவார் பவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில்ங்கிறார் சாமி. அந்த திருவண்ணாமலைக்கு போய் அங்கே பெருமானை மலையை வழங்கொண்டு மலை மீது ஏறி பெருமானை வழிபாடு பட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து தொண்டைநாட்டுக்குள்ளே நுழைகிறார். தொண்டைநாட்டுக்குள்ளே காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு சென்று அங்கு வழிபாடு செய்துவிட்டு காஞ்சிபுரத்திலிருந்து நம்மளுடைய சென்னை பகுதிக்கு வருகிறார். திருவான்மையூர் திருமயிலாப்பூர் திருவொற்றியூர் இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே காரிக்கரை வழியாக காலகத்துக்கு போனார். காலகத்தில் சென்று கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வடநாட்டு தலையாத்திரக திருப்பருப்பதம் கோகரணம் வாரணாசி காசிக்கு போனார். காசிக்கு சென்று கங்கையை கிடக்கும் பொழுது கூட வந்து அடியார்களை எல்லாம் அங்கேயே விட்டு விட்டு இவர் மட்டும் சென்று காட்டு வழியாக உள்ளே சென்றான்னு பார்த்தோம். கைலைநாதனை தரிசிக்க வேண்டும் என்ற அவளை நாளை காட்டு வழியே செல்லும் பொழுது அவருக்கு உடலிலே பல இடர்பாடுகள் ஏற்படுகிறது. அந்த பயணத்தினாலே அந்த உடல் தேய்வுகிறது இல்லையா. பதுமமலத்தால் பரட்டளவும் தேயங்கிறார். பரடுனா கணுக்கால், கணுக்கால் வரைக்கும் காலை சுத்தமாக இல்லை அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு நடந்து நடந்து. கைகளும் மணி பந்து அசைந்துறவேனர் கையும் தேஞ்சு போச்சு. மார்பமும் தசை நைந்துற மார்பு மார்பால போனதுனால போச்சு. பழுவம் புரண்டு புரண்டு போனார்னார். உடம்பு புரண்டு புரண்டு போனார் இந்த பழுவத்தால் அப்பயும் போக முடியல. அப்போ பெருமானார் ஒரு முனி வடிவத்தில் வந்து ஏன் இங்கே அப்படி வந்து கிடக்குறீங்கன்னு கேட்கும்பொழுது கைலாயம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்பொழுது மானுட கைலைமால் வரையாவது மானுட காசினி மருங்கு போயிலும் மானுட பான்மையர் அடைதற்கு எளிதோ அப்படின்னு கேட்டார். இப்போ கைலாய தரிசனம் இங்கே போயிட்டு வரவங்களா அப்போ உண்மையாக கைலாய பார்த்தாங்கன்னா இல்லைன்னு தான் இப்போ நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. கைலாயம் மலையை பார்க்குறதுங்கிறது வந்து கூகுள் மேப்லேயே பார்த்துடலாம். கைலாயம் பார்க்குறதுங்கிறது உண்மையாகவே என்ன, கைலாயத்தில் பெருமானை பார்த்தோமா அப்படிங்கிறது நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. அதனால தான் கைலைக்கெல்லாம் ஏன் மெனக்கெட்டு போயிட்டு இருக்கணும், இங்கே இருக்குது தென் திசை கைலை திருவையாறு. அதனால் சாமி இங்கே அனுப்பிச்சு கொடுக்க திருவையாறு சரி. அப்போது திருவாலங்காடு தென் திசையில் கைலை, கைலைக்கு போனவங்களை திருப்பி அனுப்பிச்சு விட்டது ஒன்று திருவையாறு, இன்னொன்று திருவாலங்காடு. அம்மையாரத்துக்கு கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து நீ தென் திசையில் நீடுவாழ் பயணமுத திருவாலங்காடுக்கு போகணும் அப்பா சாமி அம்மையார் அனுப்பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் கைலைக்கு நிகரான தலங்கள் இங்கேன்னு காமி கைலை மயிலை கைலையே மயிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. சரி அப்போது அங்கிருந்து கேட்குறார், ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாலும் உடல் கொண்டு மேலேன் அப்படின்னு சொன்னதுனாலே அந்த உறுதியை கண்டு சுவாமி அவருக்கு ஓங்கு நாவினுக்கரசனை எழுந்திர் இவ்வாவியல் மொழி பழுதில் சீர் திருவையாற்றில் கான் அப்படின்னு சொன்னார். அந்த குளத்திலே மூழ்கினார். எழுந்திருக்கும் போது என்ன வருது, திருவையாறாக இருந்தது.
திருவையாறுல எழுந்திருக்கும் போது தாவில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் துணையுடன் பொழிய கண்டார். கைலாயம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது சேக்கரார் சாமி இருக்கிறார். அங்கே தான் கைலாயம்ங்கிறது எங்கேயோ, அது ஒரு மலை, அது பூ கைலாயம், அங்கே தான் சாமி இருக்கார். பூமியோட இருப்பு சாமியோட இருப்பிடாது தான், அது இல்லைன்னு இல்லை. ஆனால் உண்மையாகவே கைலாயம்ங்கிறது எதுனா ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமாக இணையாக இருக்கக்கூடிய இடத்துல சாமியும் அம்பாளுமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கைலை இல்லையா. அது மனிதர்களிடத்து மட்டும் இல்லை, விலங்குகளிடத்து கூட தன்னுடைய துணையோடு இருக்கும்பொழுது சாமி அம்பாளாக இருக்கிறார். அந்த உயிர் அப்படி இருக்கிறதுங்கிறத காட்டு, அந்த உணர்ந்து கொள்வது தான் கைலாயம். சாமி எங்கும் இருக்க, எங்கும் இருக்குது, இந்த உலகமே பிரபஞ்சம்தான், பிரபஞ்சமே பெருமானோட இருப்பிடம் தான். அப்போ இந்த பிரபஞ்சமே கைலாயம் தான். இப்போ இந்த கைலாசத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் நாமெல்லாம், உலகம் புரியுதுங்களா. அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எங்கள் முதலையில் காட்டி விட்டு பாவியிலேருந்து செல்லும் பொழுது யானை வருது, பசு வருது, பன்றி வருது, பகன்றில் வருது, புறா வருது, மயில் வருது, அன்னம் வருது இல்லையா, ஒன்றா வருது. அதெல்லாம் கைலாயம் பார்த்து விட்டு அங்கிருந்து சென்று அங்கு தேவர், தானவர், சித்தர், விச்சாதரர், தாவி காவி வாழ்வழி அறக்கையர், அறம்பையர் பாழிடன்னு சொல்லி அங்கே எல்லா முழக்கங்களோடும் சாமி அம்பாலும் வெள்ளி வெப்பின் மேல் மரகத குடியுடன் அப்படிங்கிற பாடலில் விளக்கினார். எப்படி கைலாயம் தெரிந்தது, திருவையாறு கோயிலே கைலாயமாக பார்த்ததுங்கிற அப்பலம் தரிசித்தார்கள், அங்கேயே இருந்தார்கள். அங்கிருந்து வந்து பெருமானை மாதர் பிறை கன்னியானை மலையவன் மகளோடும் பதிகம் பாடினார். அங்கேருந்து பக்கத்தில் பூந்துருத்திக்கு வந்தார். பூந்துருத்தியில் திங்களும் ஞாயிறும் தோயும் ஒரு திருவிடம் செய்து கொண்டு அங்கே வீட்டிருந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்த பெருமானார் மதுரையிலிருந்து புறப்பட்டு திரும்ப வந்து பூந்துருத்திக்கு அப்பர்சாமி பார்க்க வந்தார்னு பார்த்தோம். பூந்துருத்தியிலே ஞானசம்பந்த பெருமானார் வருகிறார் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டு அப்பர் சாமிகள், வாழியவர் மணிமுத்தின் சிவிகைதனை தாழும் உடல் கொண்டு தாங்குவேன், இன்னும் அவர் தாங்குவார் உடன் சென்று தாங்கினார்னு பார்த்தோம் இல்லையா. அப்பர் தான் எங்கூற்றார்ன்னு, உம்மடியன் உன்னடிகள் தாங்கி வரும் பெரும்பேறு பெற்று எங்கூற்றேன் அப்படின்னு அவர் காட்ட அவர் கீழே விழுந்து வணங்க இருவரும் பார்த்தார்கள். அப்புறம் அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமானார் புறப்பட்டு துணைநாட்டு தலையாத்திரையாக போனார். இவர் அங்கிருந்து புறப்பட்டு தென்னாட்டு தலையாத்திரையாக பாண்டி நாட்டுக்கு வந்தார். பாண்டி நாட்டில் வந்து மதுரையில் பெருமானாரை தரிசித்து கொண்டு அங்கு இருந்த குலச்சிறை நாயனார், நடரசி நெடுமாற பாண்டிய நாயனார், மங்கையர்கரசி அம்மையார் மூவரையும் அங்கிருந்து கலந்து அளவலாவி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் முதலிய தலங்கள்லாம் வணங்கி கொண்டு திரும்பவும் நேராக அங்கிருந்து வந்தார். திருப்பகலூரை வந்து அடைந்தார்னு பார்த்தோம் இல்லைங்களா. திருப்பகலூருக்கு வந்து திருப்பகலூரில் அங்கே பெருமானாரை வழிபாடு செய்து கொண்டு அங்கே பல தாண்டகங்களையும் பல பதிகங்களையும் பாடினார்னு பார்த்தோம். அதுதான் இங்கே 414வது பாடல் இல்லையா. அப்பர் பெருமானுடைய புராணத்தில் 414வது பாடல் வரைக்கும் அந்த செய்தி, 413 பாடல விஷயங்களை சுருக்கி உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம் இல்லையா. 414வது பாடல், நின்ற திரு தாண்டகமும் நீடுதனி தாண்டகமும் மன்றுரைவார் வாழ்வதிகள் வழுத்து திரு தாண்டகமும் கொன்றை மலர் சடையார்வால் குறைந்த திரு நேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்து அமைத்தார் அப்படினார். இந்த பாடலை விளக்கம் பார்த்தாச்சு. இந்த விளக்கத்தில் இந்த பதிகத்தில் உள்ள விஷயங்கள், இந்த பாடலில் குறிக்கப்பட்ட பதிகங்களையும் நான் விளக்காமல் பார்த்துட்டோம் இல்லையா. நின்ற திருத்தாண்டகம் பார்த்தாச்சு, நீடு தனி தாண்டகம் பார்த்தாச்சு, மன்றுரைவார் வாழ்பதிகள் வழுத்த திரு தாண்டகம் பார்த்தாச்சு, கொன்றை மலர் சடையார்பால் குறைந்த திரு நேரிசை பார்த்தாச்சு, துன்று தனி நேரிசைக்கு முதலான தொடுத்தமைத்தார்னர் இல்லையா. அதுக்கடுத்தது, ஆறுயிரின் திருவிருத்தம் தசபுராணத்து அடைவும் பார்வரவும் பாவனாச பதிகம் பன்முறையும் நெருபடன் என்று அரைக்கூவும் திருப்பதிகம் முதல்வரவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமானை பாடினார் அப்படின்னாரு. இந்த பாடலோட தான் நம்ம சென்ற வகுப்பு நிறைவு பண்ணணும். இதில் ஆறு உயிரின் திருவிருத்தம் பார்த்தோம், தசபுராணத்து அடைவு பார்த்தோம், பார்த்துருக்கோமா அதெல்லாம், பார்வரவும் பாவனாச திருப்பதிகம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கடுத்து நேருபடன் என்று அரைகூவும் திருப்பதிகம், இந்த அரைகூவும் அறைன்னு வருது இல்லையா, இந்த சரக்கரை திருவிருத்தம்னு ஒன்று இருக்குது அப்பர் சாமி அருளி செய்தது. சரக்கரையோ என் நெஞ்சம், சரக்கரையோ என் நெஞ்சம்னு கேட்பார் அந்த அந்த பதிகம் தான் இது. அந்த பதிகத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பார்த்துப்போம், நான் நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி பார்க்க வேண்டியது, அதை படித்தாலே உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் அந்த சரக்கரை திருவிருத்தம் மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்து ஒரு பாடல் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்குள்ள போவோம். விடையும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம், 4வது திருவுரை 111வது பதிகம், நேர்பட நின்று அரை கூவும், அரை கூவுங்கிறார். ஒருத்தவங்களை அரை கூவுறதுன்னா என்னென்னா, நேராக நின்று என்னை வரியா சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்குறத அரை கூவுறது, சண்டைக்கு அரை கூவல் விடுத்தான்னு படிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த இடத்துல நேருபடங்கும் பொழுது சுவாமிக்கு நேராக நின்று பாடினார்னு அர்த்தம் வருது. இது ஏன் நேராக நின்று பாடினார்னா, இந்த பதிகம் நேராக ஒருத்தவங்களை கேள்வி கேட்கும்படியாக அமைந்திருக்கு. ஒருத்தவங்களை பற்றி எட்ட இருக்கிறவங்களை பார்த்து அவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க அப்படிப்பட்டவங்கன்னு பாடுறதுங்கிறது வந்து அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, பாடோட தலைவன் எங்கேயோ இருக்கிறாரு, அது நமக்காக பாடி காமிச்சார்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பதிகம் பெருமானையே நேராக பார்த்து கேள்வி கேட்குற ஒரு பதிகம், அதனால தான் நேர்பட நின்று அரை கூவும் அப்படின்னாரு. இந்த இடத்துல அரைனியா வந்தது, சரக்கரையோ சரக்கரையோ
சரக்கரையோன்னு இந்த பாதிகம் ஃபுல்லாக கேட்குறார், கேள்வி கேட்குறார் இல்லையா. அதனால தான் அரைக்கூவும் அரைக்கூவும் திருப்பதிகம். அப்போ அதை பதிகம் இதுதான். இந்த அரைக்கூவும் அப்படிங்கிறது சரக்கரைனா என்னென்னது, சரக்கரைனா என்ன, கோடவுன். சரக்கரைனா கோடவுன் அர்த்தம். அந்த அதுதான் அந்த மீனிங்கில் வருது. கோடவுன் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம் இப்போ ஸ்டோர் ரூமில் என்ன என்ன பண்ணுவோம் எல்லாரும், ஸ்டோர் ரூம்னா என்ன பண்ணுவோம், எல்லா பொருளையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இப்போ அப்பர் சாமி என்ன பண்ணுறாங்க இந்த பதிகத்தில், தன்னுடைய மனதையே ஸ்டோர் ரூம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சாமியை வந்து கேள்வி கேட்குறாரு. என் மனசு என்ன, உனக்கு ஸ்டோர் ரூமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ சாமியை மனசில் நினச்சிட்டாங்க ஒருத்தவங்களை. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன்கிறார் அப்பர் சாமி. யார் சிவபெருமானை நினைக்கிறார்களோ நினைத்த மாத்திரத்தில் அவருடைய மனமே ஒரு கோயிலாகிடுது இல்லையா. முகமலா கண்ணீர் மல்கும் முன்மணிந்து ஏற்றும் தொண்டர் அகம் அலால் கோயில் இல்லை அப்படின்னார் இல்லையா. அப்புறம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுரவாசல் திருமூலர் திருமந்திரம் இது. தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேனர். அது இதெல்லாம் வந்து மணக்கோயில் வழிபாடு இல்லையா. மறவாம யாமமைத்தான் மணக்கோயில் அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. திருமாய் மயிலாப்பூரில் வயலார் நாயனார் மணக்கோயில் தான் காட்டினார், மனசை கோயிலாக வச்சுக்கிட்டார். மனசில் எப்படி கோயிலை வைக்கிறது, சாமியை நினைக்கிறது தான் கோயில் மனசு. இப்போ நினைக்கலனா அது வெறும்னே வெறும் நெஞ்சு தான் சாதாரணம். அது சாமியை நினச்ச மாதிரி அவர் அவங்க உள்ளே வந்துடுறதுனால அது கோயிலாகிடுது அப்படின்னு சொல்கிறதுனால. இப்போ கோயில் ஆகிட்டார்னா சாமி உள்ளே வந்துட்டார்ன்னு அர்த்தம். இப்போ வந்தால் அவர் எப்படி வருவார், தனியாக வருவாரா, இவருடைய எல்லா ஆர்னமெண்ட்ஸு எல்லா பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு தானே வருவார். சிவபெருமான்கிட்ட என்னென்ன இருக்குது கையில், சோளம் வச்சுருக்காரு, மான் வச்சுருக்காரு, மழு வச்சுருக்காரு, ரிஷபம் இருக்குது, அம்பாள் இருக்காங்க கூட, கொன்றை மாலை, பிறை, அப்புறம் ஊமத்தம்பூவு, பாம்பு, என்னென்ன புலித்தோல், மான் தோல், யானைத்தோல், கபாலம், இதே பெரிய லிஷபோல் இருக்கு. அதனால் இந்த பொருளெல்லாம் இப்போ இவர் மனசுக்குள்ளே வந்துட்டு தானே. இப்போ சாமியை உள்ளே வந்துட்டார்னா இவ்வளோ பொருளும் இவர் மனசுக்குள்ளேயே வந்துட்டு தானே அர்த்தம். அப்போ இவ்வளோ பொருளையும் நீ வச்சுக்கிற ஸ்டோர் ரூமா என் மனசுன்னு கேட்குறாரு உனக்கு. இதுதான் அந்த பழுது கருத்து பாருங்க. அதான் சரக்கரை விடையும் விடைப்பெறும் பாகா, விடையும் விடைப்பெறும் பாகா. ரிஷபத்தில் வரக்கூடியவனே அப்படின்னு கூப்பிட்றாரு சாமி பார்த்து இல்லை. விடைனா ரிஷபம். விடையும் விடைப்பெறும் பாகா என் விண்ணப்பம். பாகான்னு அழைத்ததுனாலே பாகனேன்னு அழைக்கிறார். இந்த பாகான்னு என் விண்ணப்பங்கிறதெல்லாம் நேராக நின்றுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சாமி நேராக நிற்கிறாரு. நேராக நிற்கிற சாமியை பார்த்து அப்புறம் சாமி பேச ஆரம்பிக்கிறார். விண்ணப்பங்கும் பொழுது அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு அர்த்தம். என் விண்ணப்பம் வெம் மழுவாள் படையும் படையாய் நிறத்த பல்பூதமும் பாய்ப்புளித்தோல் உடையும் உடை தலை மாலையும் மாலை பிறை ஒதுங்கும் சடையும் இருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே அப்படின்னு கேட்குறார். விளக்கம் புரியுதுல, சரக்கரையோ என் தனி நெஞ்சமே. இந்த சரக்கரை இதிலே கோடவுனா, என் நெஞ்சு என்ன உனக்கு கோடவுனான்னு கேட்குறாரு. இப்போ சாமி வந்ததை சொல்லலை இவர். இது உள்ள சாமி எங்கேயோ வெளில இருக்கிறது போலையும் சாமியை பார்த்து கேள்வி கேட்கறது மாதிரியும் சொல்கிறாரு. ஆனால் உள்ளபடியே சாமி எங்கே இருக்கார், இப்போது அவர் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கார். அவர் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனாலே சாமியோட பொருள்களெல்லாம் நெஞ்சுக்குள்ளே இருக்குது. வெம் மழுவாள் படை என்ன, அவர் கையில் இருக்கக்கூடிய மழுவாயுதம். படையாய் நிறைத்த பல்பூதம், படைனா இந்த இடத்துல கூட்டம், பெரிய படையாட்டாக வரீங்கிறாங்க இல்லையா. பல் பூத கூட்டம், சாமி கூட கூட்டமாக பூதங்கள் இருக்குது. அந்த பூதங்களும் இப்போ உள்ளதானே இருக்கு நெஞ்சுக்குள்ளே, அதை சொல்கிறாரு. பல் பூதமும் பாய்ப்புளித்தோல் உடையும் அது தெரியும். இப்போ நீங்களே சொன்னீங்க புளித்தோல் வச்சுருக்காரு. அப்புறம் உடை தலை மாலை, உடைஞ்சு போன தலை மாலை, மண்டவோடு உடஞ்சி கிடக்கும், அதை கோத்து மாலையாக போட்டிருக்காரு. அதனால் அது உடை தலை மாலையும் மாலை பிறை, சாயந்தர நேரத்தில் தோன்றக்கூடியதாகிய இந்த பிறை, வானத்தில் தோன்றக்கூடிய பிறை, அதுவும் ஒதுங்கும் சடையும் இருக்கும் சடை. சடை இப்போ சாமி இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த லேடிஸு கயட்டி மாட்டிடுறாங்கல்ல, அதுபோல் சாமியும் கயட்டி அவர் நெஞ்சில் வச்சுட்டு மாதிரி கேட்குறாரு. ஒதுங்கும் சடையும் இருக்கும்னா சடை இதெல்லாம் தனியாக இருக்கும். பிறை ஒதுங்கினா ஒதுங்குது, சடையில் வச்சுருக்கா பாம்புக்கு பயந்துட்டு ஒதுங்குன்னு வச்சுங்களேன். இப்போ சடை மட்டுமா இருக்கும், சடை மட்டும் இருந்ததுன்னா கட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம், சடையை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, சாமியும் இருக்காரு, ஆனால் சாமியே பார்த்து கேள்வி கேட்கறதுனால சடையும் இருக்கும் சரக்கரையோ தனி நெஞ்சம்மை அப்படின்னு கேட்டார். இதை நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிக்கிங்க இல்லை, எப்படி தான் எளிமையாக தான் இருக்கும். ஏன் வேணாமா?